இந்த லைஃப் போர் அடிக்குது, வாழ பிடிக்கலன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்னு 1000 2000 வருஷம் வாழ போறது இல்ல. அடுத்து நியூ இயர் கொண்டாடு நம்மள உயிரோட இருப்போம்னு என்னடா கேரண்டி? நம்ம தலையில 77 எழுதி இருக்கோம், 27 எழுதி. வெல்கம் மிஸ்டர் பைக் ரைட் சேனல், நான் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்குது, ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் என் வாய்ஸ் வந்து இப்படி இருக்கு. சரி, வீடியோ போடணும், 10 நாள் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து போட போகிறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே என் வாய்ஸ் வந்து யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதாட்டுது, யாரும் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்படி பார்த்தாலும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்க்குறீங்க, ஒன்றே ஸ்கிப் பண்ணி விட்டுறீங்க, இல்லைன்னா வெளியே போயிடுறீங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா 38 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் இன்னும் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தேடிவிட்டுருங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரைப் பிளான் வந்து போடலாமா வேணாமா, அது வந்து போட்டால் பெஸ்ட்டாக பெஸ்ட் இல்லையா, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். நாம் வந்து மொதல் வீக்லி வந்து வீடியோ போட்டுட்ருந்தோம். இப்போ ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இப்போ வந்து வேறு ஜாப் மாறதுனால நம்மளால் வந்து இது வந்து ஒரு ஒர்க் பார்க்க முடில. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், டைம் கிடைக்கிறப்ப மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்சனல் வந்து பைக் சர்வீஸு இல்லை ஒரு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கண்டென்ட்டுக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா என்னுடைய அனுபவத்தை வந்து உங்களுக்கு இது வந்து யூடியூப் மூலமா ஷேர் பண்ணுறதா கூட இருக்கலாம். அதனால தான் வந்து நான் இதை வந்து என்னால் வந்து இது பண்ண முடில. அதனால தான் உங்களுக்காக ஒரு சண்டே ஒரு நாள் மட்டும் ஒர்க் பண்ணி எவ்வளோ என்ன ஏர்ன் பண்ணுறங்கிறத ஒரு வீடியோ போடலான்ட்டு முடிவு பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேங்க, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து சப்ஸ்கிரைப் பிளான்னு பார்த்தீங்கன்னா வீக்லி மாறுது. இப்போ வந்து போன வாரம் வந்து 99 ரூபா கொடுத்தாங்கன்னா இந்த வாரம் 199 ரூபா கொடுக்குறான். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் டைமும் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வந்து பைக் டாக்ஸி மட்டும்தான் ப்ரோ ஒர்க் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர் பிளான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இல்லை ப்ரோ, நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பிளான் வந்து செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற லைடில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபா 300 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு கமிஷன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா 60 ரூபா இப்படி தான் போகும். அதே நீ சப்ஸ்கிரைப் பிளான் போனதுன்னா 200 ரூபா 199 ரூபா இப்படி போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைமாக ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பிளான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.